ரொம்ப நாளாக தளபதி பற்றி தான் வந்து நிற்கிறோம். தளபதி தான் எது வந்தாலும் இப்போ தளபதி பற்றி தான் வெயிட்டிங்கு. ரொம்ப நாளாக வந்து கஷ்டமாயிடுச்சு இவங்க. அந்த இப்போ தளபதி பற்றிக்கு நாங்கள் போகிறோம். அவளை எப்படி செத்து இருந்து மட்டும் அந்த தேட்டுக்குள்ளே வந்து பாருங்கள். ஆமாம், நீ சொல்லா, நீ வா, ஏ சொல்லி வா. இப்போ தளபதி பற்றியமாக போய் நிற்கிறோம் நாங்கள். எப்படி உங்களை செத்து வர்றேன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். சரியா? ரைட்டு. தளபதி தளபதி மட்டும் தல, வேற எந்த படமே கிடையாது. அது எல்லாருடைய இதுலையுமே வரும். அது அதில் எந்த மாற்றமே இல்லை. யார் வந்து முன்னேறி மேலே வந்தாலும் எல்லாருக்குமே அது வரும். எல்லாமே ஃபேஸ் பண்ணணும். எல்லாமே அது வரும். தளபதி இது ஃபேஸ் பண்ணுவார். ஆ, கண்டிப்பாக கொடுக்கும். அதை விட இதை அதிகமாக ரீச் பண்ணுன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. நான் லைஃப்லேயே இது வரைக்கும் 30 இயர்ஸாக வந்து விஜய் ரசிகை. நான் ஃபஸ்ட்டு டைமாக என் லைஃப்பில் ஃபஸ்ட்டு டைமாக இந்த ஷோக்கு வந்திருக்கேன். என்ன ஃபஸ்ட் டைமாக, அதாவது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி இந்த தீபாவளி வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஜய் சார். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி விஜய் சார். ஃபஸ்ட் ஷோ டிக்கெட் கிடைக்கல. இப்போ ரெண்டாவது ஷோ கிடச்சிருக்கு. என்ன ரீசன் கோசம் வந்திருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? தளபதி, எங்கள் அண்ணனுக்காக நாங்கள் வந்திருக்கோம். ரெண்டாவது அட்லி சொல்லணும். ஃபஸ்ட்டு தளபதி தான், ரெண்டாவது அட்லி சொல்லணும். அவர் படம்னா நாங்கள் ஃபஸ்ட்டு ஷோ பார்ப்போம். இந்த வாட்டி வந்து ஃபஸ்ட் ஷோ கிடைக்கல, ரெண்டாவது ஷோ தான் கிடைச்சிது. அவர் படத்துக்காக நாங்கள் அவருக்காக நாங்கள் என்ன வேணாலும் பண்ணுவோம். ஏன்னா அவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு அண்ணன், கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு தான் நாங்கள் சொல்லுவோம். அவரை விட்டால் வேறு யாரும் எங்களுக்கு கிடையாது. வாழ்க தளபதி புகழ், வளர்க தளபதி. தளபதி படம் வந்தாலே வருவோம், எப்படி வந்தாலும் வருவோம். புரியல, கேக்குமா? தளபதி படம் என்ன படம் இட்டு கொடுக்கல சொல்லுங்க. வந்த படத்துல சொல்லுங்க லைனா
250 கோடி எடுத்துக்கிறாப்புல சர்க்கார்ல, அதுக்கப்புறம் இது மாதிரி எத்தனை கோடி 250 மெஸ்ஸில் எடுத்துக்கிறாப்புல, இது மேலே உங்களுக்கு என்ன வேணும்? சர்க்கார்ல வந்து ஃபர்ஸ்டே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து 31 கோடி, பட் அதை பீட் பண்ணுன்னு சொல்கிறீங்களா? தாராளமாக மீட் பண்ணும் தல, ஒரு ரெக்கார்டு நாங்களே தான், நாங்களே ரெக்கார்டு கிருப்போம், நாங்களே தான் அடிப்போம். ஒரே வார்த்தையில சொல்லணும், செஞ்சுடா போச்சு அசால்ட்டா. இந்த படத்தில் ரொம்ப எதிர்பார்க்குறோம், ஏன்னா வந்து ரொம்ப நாள் கழிச்சு அந்த பேரை பார்க்குறோம்ல, சம்மந்த வந்து தெரியல பயங்கரமாக பண்ணிட்டாங்க என்ஜீவன் அந்த மாதிரிலாம் ரொம்ப மெலடியாக போயிடுச்சு. இந்த நயன்தாரா கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு, வேற இதில் ஒரு ஃபேனாக நயன்தாரா அப்படியே ரசிக்கும் சூப்பர் ஸ்டார் ஒன்னா இணைந்து நினைக்கிறாங்க. செல்வான்ற ஒரு பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணாரு, கேஸ்லாம் போட்டார். அதை பற்றி என்ன? அது வந்து எல்லா பத்தும் அவனாச்சும் தான் வருவான், இது ஏன் படம்னு சொல்லுவான். ஆனால் அட்லி நம்ம இப்போ நம்மளால் என்ன பண்ணுகிறாப்பில் கதையை நான் எப்பயோ முடிச்சு ஜூலைலேயே கொடுத்துட்டேன்னு சொல்லி சப்மிட் பண்ணுறாப்பில், இவன் அக்டோபரில் தான் வந்து கதையை எடுத்துக்கிறேன் சொல்லிக்கிறாப்பில், யார் பக்கம் நியாயம் இருக்கு? நீங்களே சொல்லுங்க, எத்தனை பேர் வேணாலும் வரட்டும், எந்த தடையாக வந்தாலும் பக்கா வந்துச்சா இல்லையா தேட்டருக்கு, அதுதான் தளபதி. முன்னாடியே சொல்லிட்டேனே தலைவா, எத்தனை பேர் வரட்டும், யார் வேணாலும் வரட்டும், தளபதி நிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கூட்டம்லாம் ஒண்ணுமே கிடையாது, தமிழ்நாடு திரண்டு வருவாங்க. அதுக்கோசம் தளபதி ஃபேன்ஸ் ஒண்ணு பண்ணாங்களே, அதே கறிக்கடை கட்டியும் அதே அந்த பொருளையும் எடுத்து குத்தி அவங்க இலவசமா கொடுத்து நாங்கள் வந்து சேவை மாதிரி பண்ணுறோம், அது உங்களுக்கு தப்பாக நினைக்காதீங்கன்னு சொல்லி தளபதி ஃபேன்ஸ் நல்லா மச்ச தலையா, தளபதி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே அந்த இதுக்காக ட்ரோல் பண்ணீங்களா? எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்களா? கத்தி பத்தில என்ன பண்ணாங்க அந்த திருப்பி சீனுக்கு டனல் உங்களை திரும்ப வரச்சு ட்ரோல் பண்ணாங்களா? அதே தான் உங்களை நடப்போகுது. நான் இன்னும் பத்த பார்க்கல, ஃபஸ்ட்டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு தான் வெயிட் பண்ணி, ஃபர்ஸ்ட் ஷோக்கு நம்ம கிடைக்கல, அதனால் பார்க்கல, இப்போ போய் வெயிட்டிங்கு, இப்போ உள்ளே போவோம், அந்த சீனு வாட்டோம், தியேட்டர் எப்படி கிழியுது மட்டும் பாடு. ஏன்னா எங்களுக்கு கடவுள் மாதிரி அவரு, எத்தனையோ பேருக்கு கண்ணுக்கு தெரியாம எவ்வளவு உதவி பண்ணுகிறாரு, அவங்களுக்குலாம் ஒரு கடவுள் தெய்வம், அதுக்கோசம் தான் அவங்க பண்றாங்க, புரியுதுங்களா? ஒரு சில பேர் பேசுவாங்க முட்டை புண்டைங்க அது மாதிரி பேசுவானுங்க, பேசுவான் அவங்க உட்காந்து மனுஷன் சாப்பிடறாங்க, அவங்களுக்கு வந்து அவர் கடவுள், அதுக்கோசம் சாப்பிடுறாங்க, வேற எதுவும் கிடையாது. தளபதி மட்டும்தான், வேற யாருமே கிடையாது, நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், ஜெனியூன் ஃபேனா, யாராக இருந்தாலும் நான் வந்து அப்ரிஷியேட் பண்ணுறேன்.
இப்போது கைதின்ற ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் ஓகேங்களா, தளபதி கூட விடுறதுனால அது ஃப்ளாப் ஆகும். இப்போ நிறைய பேர் வந்து பிகில் சப்போர்ட் பண்ணாமல் அந்த பதவி சப்போர்ட் பண்ணி யார் யாரும் உங்களுக்கே தெரியும் அதெல்லாம் சரிங்களா. இவ்வளோ சில லட்சம் வேலை பார்க்குறவங்களும் இருக்கானுங்க. நீ என்ன வேணாலும் பண்ணு, தளபதியின் தனி கூட்டம் ஒன்று இருக்குது, ஒரு படையே இருக்குது, நாங்கள் எங்கள் தளபதி தூக்கி அப்படி நிப்பாட்டுவோம். சொல்ல கூட வேணாம், கண்ணாடி காத்தா மட்டும் போதும் முடிஞ்சிச்சு. அது போதும்.